இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இது கடவுள் போட்ட முடிச்சு. 44 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் இணைந்த ஜோடி. இது கடவுள் போட்ட முடிச்சு, யாராலும் மாற்ற முடியாது என்ற வசனம் இந்த அரை நூற்றாண்டு வயதை கடந்துவிட்ட ஜோடியின் வாழ்க்கையில் நிஜமாகி உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். ஸ்லாங்கூர் செகின்ஸை சேர்ந்த 70 வயது முஸ்தபாவும் 60 வயது ஜைனூன் என்பவரும் 44 ஆண்டுகளுக்கு பின் தற்போது மீண்டும் திருமண பந்தத்தில் இணைந்துள்ளனர். தனது 13வது வயதில் முஸ்தபாவை கரம் பிடித்த ஜைனூன் குழந்தை பேறு இல்லாத காரணத்தால் 3 ஆண்டுகளுக்கு பின்னர் விவாகரத்து பெற்றார். அதன் பின்னர் மறுமணம் செய்து கொண்ட முஸ்தபாவுக்கு தற்போது 13 பிள்ளைகள் உள்ள வேளை 9 ஆண்டுகளுக்கு முன் அவரது மனைவி காலமாகியுள்ளார். அதே போல் 6 பிள்ளைகளுக்கு தாயான ஜைனுனின் கணவர் கடந்த ஆண்டு இறந்துள்ளார். இந்நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பரில் கெடா ஜித்ராவில் உள்ள உணவகம் ஒன்றில் எதார்த்தமாக சந்தித்துக் கொண்ட இவர்களுக்கு இடையே மீண்டும் பிணைப்பு ஏற்பட்டு இறுதியில் அது திருமண பந்தத்தில் முடிந்துள்ளது. ஏப்ரல் 29ஆம் தேதி திருமண பந்தத்தில் ஈடுபட்ட அவர்களின் திருமண காணொலியை ஜைனுனின் மகள் டிக்டாக் சமூக ஊடகத்தில் பதிவிட்டதை அடுத்து அவர்களின் கதை வைரலாகி உள்ளது. காணாமல் போன மாற்றுத்திறனாளி மலையேறியை தேடுவது சிக்கலாகும். மாற்றுத்திறனாளி மலையேறியான முகமது ஹவாரி நேபாளத்துக்கு லோட்டஸ் மலையடிவாரத்தில் விழுந்திருந்தால் அவரை மீட்பு குழுவினர் தேடி கண்டுபிடிப்பதில் சிரமத்தை எதிர்நோக்கக்கூடும் என கூறப்படுகிறது. எலாட்ஸ் மலைப்பகுதி மிகவும் செங்குத்தானதாகும். அந்த மலைப்பகுதியில் இருந்து கீழே விழுபவர்கள் மலையின் கீழ்த்தளத்தில் உள்ள பனியாற்றில் விழுந்திருக்கும் வாய்ப்பு உள்ளதாக எவரெஸ்ட் சிகரத்தை முதல் முதலில் ஏறி மலேசியாவுக்கு பெருமை சேர்த்தவரான எம் மகேந்திரன் தெரிவித்தார். எவரெஸ்ட் மலையில் உள்ள எல்ஹாட்ஸ் மலையின் அடிவாரம் சற்று அகலமான இடமாகும். அங்கு மேற்கொள்ளப்படும் தேடுதல் நடவடிக்கை கூடுதல் சிரமமாகும் என அவர் கூறினார். அதுவும் கீழே விழுந்தவர்கள் பனி பிளவுகளில் விழுந்திருந்தால் மீட்கும் முயற்சிகள் மிகவும் சிரமமாகும். அதே வேளையில் எலாட்ஸ் மலைப்பகுதியில் இருந்து கீழே இறங்கும் போது முகமது ஹவாரி போதுமான பிராணவாயுவை கொண்டிருந்தாரா என்பது முக்கியமாகும். எவரெஸ்ட் மலையேறும் போது அவர் கொண்டு சென்ற பிராணவாயுவை முழுமையாக பயன்படுத்தி இருந்தால் 4வது கேம்ப் வரை கீழே இறங்குவதற்கு அந்த பிராணவாயு போதுமானதாக இருப்பதால் அவர் புதிய பிராணவாயு சாதனத்தை மாற்றியிருக்கலாம் என மகேந்திரன் தெரிவித்தார். மலேசியாவின் எவரெஸ்ட் 2023 குழுவை சேர்ந்த முகமது ஹவாரி எவரெஸ்ட் மலை சிகரத்தை வெற்றிகரமாக சென்றடைந்த பின் 4வது முகாமில் இருந்து கீழே இறங்கிய போது காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டது. பேரா அரசாங்கம் கவிழ்க்கப்படுமா? மந்திரி உசார் சரானி மறுப்பு. பேரா ஒற்றுமை அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளியாகியுள்ள ஆருடங்களை மந்திரி புசார் டதஸ்ரீ சரானி முகமது நிராகரித்தார். சில சட்டமன்ற உறுப்பினர்கள் தம்மை நேரில் வந்து சந்தித்துள்ளதாக பேரா எதிர்கட்சி தலைவர் ரசாமான் ஜக்காரியா அண்மையில் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் மாநில அரசாங்கத்தில் நிலைத்தன்மையற்ற மற்றும் பிரிவுகள் இருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தை கொண்ட என சரானி முகமது சுட்டிக்காட்டியுள்ளார். மாநில அரசாங்கம் வலுவுடனும் நிலைத்தன்மையாகவும் இருப்பதாக அவர் தெரிவித்தார். ஒன்றிணைந்து பொறுப்புணர்வோடு செயல்படும் உணர்வில் மாநில அரசாங்கத்தின் உறுப்பினர்களிடையே இருந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். பேரா சுபிக்ஷத்திற்கான 2030ஆம் ஆண்டு வரைக்குமான திட்டத்தை வெற்றிகரமாக அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளிலும் மாநில அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக இப்போவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் சரானி தெரிவித்தார். ஜாக்கிர் நாயக்கிடம் மன்னிப்பு கோரினார் சார்லஸ் சந்தியாகோ. நீதிமன்றம் உத்தரவு. 4 ஆண்டுகளுக்கு முன் அவதூறான கூற்றை வெளியிட்டது தொடர்பில் முன்னாள் கிளான் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்லஸ் சந்தியாகோ இந்திய மத போதகர் டாக்டர் ஜாக்கிர் நாயக்கிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. 2019ஆம் ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி தமிழீழ விடுதலை புலிகள் என்ற தலைப்பில் ஜாகிர் ஆற்றிய உரை தொடர்பில் சார்லஸ் அவதூறான கூற்றை வெளியிட்டது கண்டறியப்பட்டதை தொடர்ந்து நீதிமன்றம் அந்த உத்தரவை பிறப்பித்தது. அவ்விவகாரம் தொடர்பில் சார்லஸ்க்கு எதிரான ஜாகிர் அவதூறு வழக்கு தொடுத்திருந்தார். எனினும் அந்த அவதூறால் ஜாகிரின் நல் தோற்றம் கலகம் ஏற்படவில்லை என்பதால் சார்லஸ் அபராதம் எதுவும் செலுத்த தேவையில்லை எனவும் நீதிபதி தெரிவித்தார். வழக்கின் தீர்ப்பு வாசித்து முடிக்கப்பட்டவுடன் நீதிபதி முன்னிலையில் சார்லஸ் ஜாகிரிடம் மன்னிப்பு கோரிய வேளை அதனை ஏற்றுக்கொள்வதாக ஜாகிர் கூறினார்.
2020 ஆண்டு அக்டோபர் 10 தேதி கைது செய்யப்பட்ட இரு டிஏபி உறுப்பினர்கள் தொடர்பில் சார்லஸ் வெளியிட்ட கூற்றை மேற்கோள் காட்டி ஜாகிரின் ஊரை விடுதலை புலிகள் கைதுக்கு வித்திட்டிருக்கலாம் என எம்பி கூறுகிறார் என இணைய செய்தி அகப்பக்கம் ஒன்று அவதூறான செய்தியை வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அனைத்து இனங்களுக்கும் உதவுவதை கவனம் செலுத்துவேன் பகதர் ஹரப்பானுக்கு மார்ச்சிர் காலை வலியுறுத்தல். மலைக்காரர்களுக்கு மட்டுமின்றி அனைத்து சமூகங்களுக்கும் உதவக்கூடிய புதிய ஏற்பாடுகளில் கவனம் செலுத்தும்படி பகதான் ஹரப்பான் உறுப்பு கட்சிகளுக்கு கெனா ஆம்னோ தலைவர் மார்ச்சிற்காரி கேட்டுக் கொண்டார். மலாய்க்காரர்கள் சீனர்கள் இந்தியர்கள் மற்றும் சியாமியர்கள் என யாராக இருந்தாலும் தங்களுக்கு உதவ மாநில அரசாங்கம் தயாராக இருக்கிறது என்ற உணர்வை அவர்கள் பெற வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். பல்வேறு இனங்களை கொண்ட கெடா மக்களுக்கு நாம் எதை வழங்கப் போகிறோம் என ஒற்றுமை அரசாங்கத்தின் கெடா உறுப்பு கட்சிகளின் மாநாட்டில் உரையாற்றிய போது மாஞ்சிற்காலில் விளம்பினார். இந்திய சமூகத்தினருக்கு பல்வேறு சமூக பிரச்சனைகள் உள்ளன. துரித மேம்பாட்டினால் சுங்கை துகாங்கில் உள்ள ரப்பர் தோட்டங்கள் காணாமல் போய்விட்டன. சில பிள்ளைகள் பள்ளிக்கு செல்வதில்லை. இந்திய சமூகத்தில் குண்டர் கும்பல் நடவடிக்கைகள் அதிகரித்து விட்டன. செங்காய் துகாங் தோட்ட மக்களை சுங்கை பட்டாணிக்கு மறுகுடியேற்றம் செய்வதற்கு திட்டமிட்டிருந்தேன். ஆனால் 2008 ஆண்டு பாஸ் மற்றும் பகதான் ஹரப்பானிடம் தேசிய முன்னணி அதிகாரம் இருந்ததால் தமது முயற்சிகள் தோல்வியில் முடிந்ததாக கெடா முன்னாள் மந்திரி புசாருமான முகமது மார்சிர் காலிட் தெரிவித்தார். 1,92,000 ரிங்கிட் மதிப்புள்ள கடத்தல் சிகரெட்டுகள் பறிமுதல். லோரி ஓட்டுநர் ஒருவரை ஒருவர் கைது செய்து போலீசார் 1,92,000 ரிங்கிட் மதிப்புடைய கடத்தல் சிகரெட்டுகளை பறிமுதல் செய்தனர். கூலிம் ஜாலான் லூனாஸ் கெலாங் லாமாவில் அந்த 33 வயதுடைய லோரி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டதாக கூலிம் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது ரெட்வான் சாலை தெரிவித்தார். அந்த லோரியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 64 பொட்டலங்களில் அந்த சிகரெட்டுகள் இருந்ததாக அவர் தெரிவித்தார். அந்த லோரி ஓட்டுநர் ஏற்கனவே 3 குற்ற செயல்களில் சம்பந்தப்பட்டிருந்தார் என்பதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்ததாக இன்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் முகமது ரிஜ்வான் தெரிவித்தார். அரசியலில் தான்சி முகதன் சரியான சந்தர்ப்பவாதி சார்லஸ் சந்தியாகோ சாடல். எதிர்வரும் மாநில சட்டமன்ற தேர்தல்களில் டிஏபி வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கும்படி அம்னோ உறுப்பினர்களை கேட்டுக்கொண்ட அதன் தலைவர்களில் ஒருவரை குறை கூறியிருக்கும் பெரிகதான் நேஷனல் தலைவர் தான்ஸ்ரீ முகதன் யாசினை சரியான சந்தர்ப்பவாதி என சார்லஸ் சந்தியாகோ சாடினார். கட்சி உறுப்பினர்கள் டிஏபி வேட்பாளர்களை ஆதரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அம்னோவின் உச்சமன்ற உறுப்பினர் அகமத் மஸ்லானை விமர்சித்தவரும் என வர்ணித்திருக்கும் முகதின் ஞாபக மறதியில் இருக்கிறார் என கிளான் நாடாளுமன்றத்தின் முன்னாள் உறுப்பினருமான சார்லஸ் சந்தியாகோ வலியுறுத்தியுள்ளார். முகதின் வெர்சத்துவில் இருக்கும் போது கிளானுக்கு வருகை புரிந்து அப்போது எங்களது கூட்டணியின் ஒரு பகுதியாக இருந்த பகதான் ஹரப்பான் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கும்படி முகதின் கேட்டுக்கொண்டதை மறந்துவிட்டாரா என சார்லஸ் சந்தியாகோ வினவினார். ஒருவர் மற்றொருவர் மீது கொண்டிருக்கும் தவறான வியாக்கினங்களை களைவதற்கு டிஏபி மற்றும் ஆம்னோவின் அடிமட்ட உறுப்பினர்கள் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் என சந்தியாகோ தெரிவித்தார்.